வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன். நம்ம பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி நாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை நம்ம www.python.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீயாக கிடைக்கிறது, இதோட சோர்ஸ் கோடு கூட ஃப்ரீ தான். நீங்கள் இதுக்காக பணம் கட்ட தேவையில்லை, எந்த விதமான லைசன்ஸும் இல்லை. இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா இது நமக்கு பொதுவாக கிடைக்கிற எல்லா விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் நல்லா இயங்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎன்யூ லினக்ஸ், அதில் இருக்கிற எல்லா விதமான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், மேக்ஓஎஸ், விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் இது நல்லா வேலை செய்யக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எழுதின ஒரு ப்ரோக்ராமை பெரும் எந்த விதமான மாற்றங்களே இல்லாமல் சின்னதாக எப்போனா மைனராக ஒரு சில இந்த பாத்துக்காக மட்டும் மாற்றங்கள் தேவைப்படும், அந்த மாதிரி எந்த மாற்றங்களும் இல்லாமல் நீங்கள் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ஈஸியாக பயன்படுத்தலாம். இது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். python.org இதுதான் வந்து இதோட வெப்சைட். இதை டவுன்லோட் லிங்க் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். இதில் இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்து 2.7.2, அதோட விண்டோஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்குக்கு இருக்கும், விண்டோஸ்க்கு இருக்கும், ஆனால் லினக்ஸுக்கு இருக்காது. ஏன் இல்லை, வெறும் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸில் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பைத்தான் கிடச்சிரும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தீங்கனாலும் பைத்தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கிடச்சிரும். ஏன்னா லினக்ஸோட இன்ஸ்டாலர் பெரும்பாலும் பைத்தானில் தான் எழுதுனது. நீங்கள் விண்டோஸ்க்கு வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வழக்கம் போல் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடும். எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் மூலமாக தான் அதை ரன் பண்ணணும் பொதுவாக. அதாவது லினக்ஸில் பார்த்தீங்கன்னா டெர்மினல், விண்டோஸில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். எப்படி அப்படின்னா டெர்மினல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைத்தான் அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் இருக்க வெர்ஷன் வந்து 2.7.2 இப்படி பார்த்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நார்மல் டெர்மினல் மட்டும் இல்லாமல் எக்ஸ்டேட் கொடுத்து நீங்கள் வெளில வரலாம். எக்ஸ்டேட் இல்லைன்னா கண்ட்ரோல் டி இப்படி போடுறனால இதுலேருந்து இங்கே வெளில வந்துடலாம். ஐ பைத்தான் அப்படின்னு ஒரு எமுலேட்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற பைத்தான் இன்டர்பிரட்டரை விட கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பல வசதிகள் நிறையா இருக்கும். ஆனால் இதை விட எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா பி பைத்தான். இவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப திறமைசாலி. ஆட்டோ கம்ப்ளீட் அப்படிலாம் இருக்கும். நீங்கள் ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நிறையா இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜென்ரலாக எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லையும் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி ஆரம்பிக்கலாம், இல்லை ஹலோ ஸ்ரீனி, இல்லை ஹலோ உங்கள் பேர் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கலாம். ப்ரிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் பி பைத்தானில் ஒரு சிறப்பு. நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதை அதுக்கான உதாரணங்கள்லாம் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே என்ன தரணும், ஒரு டெக்ஸ்ட் தரணும். நீங்கள் ஹலோ ப்ராக்கெட்லாம் கூட தேவையில்லை. ஜென்ரலாக ஹலோ ஸ்ரீனி கொடுத்துன்னா இங்கே ப்ரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரிண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு பைத்தான் சிறப்பாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது நீங்கள் நார்மல் பைத்தான் இன்டர்பிரட்டர் மூலமாக ரன் பண்ணலாம். ஹலோ பைத்தான் ப்ரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மூலமாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி ஒரு சின்ன ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.